ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WWE தமிழ் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ரெஸ்லர்ஸ்ல ரொம்பவே பாப்புலரான மிக சிறந்த டாப் 10 WWE ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 10வதா இருக்கிற ரெஸ்லர் ஆண்ட்ரே த ஜெயண்ட். WWE ஆண்ட்ரே த ஜெயண்ட அறிமுகப்படுத்தின டைம்ல ஆண்ட்ரேவ 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்ட், உலகின் 8வது அதிசயம் சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. சுமார் 300 கிலோகிராம் எடையில 7 அடி உயரத்தில் இருந்த ஆண்ட்ரே அவரோட டைம்ல இருந்த எல்லா ரெஸ்லர்ஸையும் விடவும் பெரிய உருவம் கொண்டவரா இருந்தாரு. ஒரு பெரிய ரெஸ்லிங் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா அதுக்கு நல்ல உடல் தோச்சம், ரெஸ்லிங் டேலண்ட், அப்புறம் மைக் ஸ்கில்ஸும் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற குவாலிட்டியும் வேணும். ஆனா ஆண்ட்ரே த ஜெயண்ட்க்கு இது எதுவுமே தேவைப்படல. ஆண்ட்ரே ரிங்ல சும்மா வந்து நின்னாலே போதும், மக்கள் அவரை பாக்குற அங்க வந்து எதிர்பார்ப்போடி கூடிருவாங்க. தன்னோட பெரிய உடல் தோற்றத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு WWE ரொம்பவே பிரபலமான ரெஸ்லரா மாறினது ஆண்ட்ரே த ஜெயண்ட் மட்டும்தான். நம்ம லிஸ்ட்ல 9வதா இருக்கிற ரெஸ்லர் நன் அதர் தேன் த கிங் ஆஃப் கிங், செரிப்ரோ அசாக்சன் த கேம், ட்ரிபிள் ஹெச். WWE இருந்த ரெஸ்லர்ஸே ஃபேன்ஸால அதிகமா வெறுக்கப்பட்ட ஒரு ஹீல் ரெஸ்லர் தான் ட்ரிபிள் ஹெச். DX டீம் உருவானதுக்கு அடித்தளமிட்ட மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் ட்ரிபிள் என்ன பண்ணா எப்படி பண்ண முடியும் தெரியும். நிறைய பேர் ட்ரிபிள் ஹெச் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அவரு WWE சேர்மேன் வின்ஸ் மெக்மேனோட பொண்ணான ஸ்டெஃபனி மெக்மேனை மேரேஜ் பண்ணது காரணம்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. ஸ்டெஃபனிய மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய தடவை வேர்ல்ட் சாம்பியனா ட்ரிபிள் ஹெச் இருந்திருக்காரு. WWE இருந்த டைம்ல டோட்டலா ட்ரிபிள் ஹெச் 14 தடவை வேர்ல்ட் சாம்பியனா இருந்திருக்காரு. நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது ஜான் சீனா. WWE கடந்த 15 வருஷ சக்சஸ் ஸ்டோரியில முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு முக்கியமான ரெஸ்லர் தான் ஜான் சீனா. ஜான் சீனா காலி பிக்ஸோவை எல்லாம் அசால்ட்டா தூக்குற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரெஸ்லரா இருந்தாரு. ஜான் சீனாக்கு மத்த ரெஸ்லர்ஸ் விட ஸ்ட்ராங்கான அழகான உடல் அமைப்பும் இருந்துச்சு. இன்னும் முக்கியமா ஜான் சீனா வின்ஸ் மெக்மேன் என்ன சொன்னாலும் அதை ரிங்ல பண்ணுவாராம். அந்த விஷயம் ஜான் சீனாக்கு பிடிக்கலனாலும் கூட WWE அதை பண்ற லோயலான ஒரு ரெஸ்லர் தான் ஜான் சீனா. ஜான் சீனா இப்படி இருந்ததால WWE சீனாவை ரொம்ப புஷ் கொடுத்து 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கி இருக்காங்க. இப்போ WWE ஜான் சீனா ரொம்பவே கம்மியான டைம் ஒர்க் பண்ணாலும் இன்னமும் ஜான் சீனா WWE ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சூப்பர் ஸ்டாரா தான் இருந்துட்டு இருக்காரு. WWE விற்கப்படுற டிஷர்ட்ஸ், கேப்ஸ் மாதிரியான மெர்ச்சன்டைஸ்ல அதிகமா விற்கப்படுறது இப்பவும் ஜான் சீனா சம்பந்தமான மெர்ச்சன்டைஸ் தான். நம்ம லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட், பிரெட் ஹார்ட். பிரெட் ஹார்ட் மிகச்சிறந்த டெக்னிக்கல் ரெஸ்லர். பிரெட் ஹார்ட் அவரோட அப்பாவான லெஜெண்டரி ஸ்டூஹார்ட் தான் ட்ரெயின் பண்ணி இருக்காரு. 1990களில் ஹல்க் ஹோகன் மாதிரியான டாப் ஸ்டார்ஸ் இல்லாத டைம்ல WWE அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது பிரெட் ஹார்ட் தான். 1990களில் WWE பெரிய மசில்ஸ் கொண்ட பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் தான் அதிகமா புஷ் கொடுத்து டாப் ஸ்டார்ஸா மாத்திட்டு இருந்தாங்க. ஆனா பிரெட் ஹார்ட் உருவத்துல சின்னதா இருந்தாலும் அவரோட ரெஸ்லிங் ஸ்டைலும் என்ட்ரிங் எபிலிட்டிஸும் WWE ஃபேன்ஸோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்துச்சு. அந்த காலத்து ஃபேன்ஸ் எல்லாரும் பெரிய மஸ்குலரான ரெஸ்லர்ஸ் தான் விரும்பிட்டு இருந்தாங்க. ஆனா பிரெட் ஹார்ட் இதையெல்லாம் மாத்தி ரெஸ்லிங்லயே புதிய ட்ரெண்ட கொண்டு வந்தாரு. பிரெட் ஹார்டோட ரெஸ்லிங் கரியர்ல பிரெட் ஹார்ட் ஃபேஸ் பண்ண லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், அப்புறம் சான் மைக்கேல்ஸ், இன்னும் முக்கியமா அவரோட கூட பிறந்த சொந்த ஓன் பிரதரான ஓவன் ஹார்ட். நம்ம லிஸ்ட்ல 6வதா இருக்கிற ரெஸ்லர் தி ஹார்ட் பிரேக் கிட் சான் மைக்கேல்ஸ், HBK. WWE ஃபேன்ஸால இன்னமும் அதிகமா லவ் பண்ணப்பட்டு வர்ற ரெஸ்லர் தான் சான் மைக்கேல்ஸ். WWE இருந்த ரெஸ்லர் ஸ்கிரிப்டடா ரெஸில் பண்ணிட்டு இருந்த காலத்துல தன்னோட மேட்சஸ்ல புது புது ஐடியாஸையும் டெக்னிக்ஸையும்
மூசையும் சொந்தமா உள்ள கொண்டு வந்த ஒரு ரெஸ்லர்னா அது சான் மைக்கேல்ஸ் தான். சான் மைக்கேல்ஸ் WWE ரெஸ்லமேனியால பிரெட் ஹார்ட்ட பீட் பண்ணி தன்னோட சைல்ட்ஹூட் ட்ரீமான WWE சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணதையும் 25th ஆனிவர்சரி ஆஃப் ரெஸ்லமேனியால அண்டர்டேக்கர் கூட மோதி WWE ரெஸ்லிங் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச கொடுத்ததையும் யாராலையும் மறக்க முடியாது. சான் மைக்கேல்ஸும் ட்ரிபிள்ஹெச்சும் WWE மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து DX டீம்ல இருந்துட்டு வின்ஸ் மெக்மேனுக்கு எதிராக பண்ணின அட்டகாசங்களை WWE ஃபேன்ஸால என்னைக்கும் மறக்க முடியாது. சான் மைக்கேல்ஸோட WWE கரியர் கடைசியா அவர் ரெஸ்லமேனியா 26ல த ஃபீனம் அண்டர்டேக்கர் ஸ்ட்ரீக் வெர்சஸ் கரியர் மேட்ச்ல ஃபேஸ் பண்ணது மூலமா அதுல தோத்ததுனால அவரோட கரியர் முடிவுக்கு வந்துச்சு. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிற ரெஸ்லர் மாச்சோ மேன் ராண்டி சேவேஜ். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ரெஸ்லரா இருக்கிறதுக்கு நல்ல உடம்பு, நல்ல மேட்ச் டெக்னிக்ஸ், அப்புறம் முக்கியமா மைக் ஸ்கில்ஸ் வேணும். இது எல்லாத்தையுமே வச்சிருந்த மிகச்சிறந்த ரெஸ்லர் தான் மாச்சோ மேன் ராண்டி சேவேஜ். WWE இருந்த டைம்ல அவரு ரெஸ்லமேனியால ஹல்க் ஹோகனை ஃபேஸ் பண்ணதையும் மிஸ் எலிசபெத் கூட மாச்சோ மேன் ராண்டிக்கு இருந்த ஆன்ஸ்கிரீன் ரிலேஷன்ஷிப்பையும் WWE ஃபேன்ஸால என்னைக்கும் மறக்க முடியாது. மாச்சோ மேன் ராண்டி சேவேஜோட ஃபினிஷிங் மூவான டைவிங் எல்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இப்போ இருக்கிற ரெஸ்லர்ஸ் ஆன CM Punk, பெய்லி, சான் மைக்கேல்ஸ் நிறைய பேர் இந்த மூவை எக்ஸிக்யூட் பண்ணி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் ராண்டி சேவேஜ் அளவுக்கு பெர்ஃபெக்டா அந்த மூவை ஹிட் பண்ணவும் முடியல, அவரோட இன்ரிங் கரிஷ்மாவை மேட்ச் பண்ணவும் முடியல. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிற ரெஸ்லர் தி கிரேட் ஒன், தி பீப்பிள்ஸ் சாம்பியன், தி ஐப்ரோ ரைசிங், ட்ரையல் பிளேசிங், ஸ்ட்ராங்கர் தன் எ பீர், ஃபாஸ்டர் தன் எ ட்ராக், தி ஒன் அண்ட் ஒன்லி டீம் பிரிங் இட் ப்ரோமோ புல்ஸ் பீப்பிள்ஸ் சாம்பியன் தி ராக். WWE ல ப்ரோமோஸ் கட் பண்றதுலயும் மைக்ல பேசுறதுலயும் பேர் போன ரெஸ்லர் தான் ராக். ராக் சில நேரங்கள்ல WWE ல மைக்ல பேசுறப்போ ஆடியன்ஸ் அவருக்காக கத்துனதால ராக்கோட பேச்சு மைக்கை தாண்டி வெளியே கேட்காம கூட இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ராக்க லவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த ரெஸ்லர்ஸாலையும் ராக்கோட மைக் ஸ்கில்ஸ் ஓவர் பவர் பண்ண முடியல. ஒருமுறை டொரண்டோல நடந்த ஒரு WWE ஈவென்ட்ல ராக் ஃபேன்ஸ் பூ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்டோட பேசியிருக்காரு. ஆனா ஃபேன்ஸ் அந்த டைம்ல ராக்குக்காக சியர் அப் பண்ணிருக்காங்க. ராக்குக்கு ஆடியன்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப நல்லா தெரியும். WWE ல ராக் மிக குறைந்த நாட்கள் இருந்துட்டு WWE வளர்ந்துட்டு இருந்த டைம்ல படம் நடிக்கிறதுக்காக போயிட்டாலுமே கூட இன்னைக்கு வரைக்கும் ராக்கோட ப்ரோமோஸ் மேட்சஸ் WWE ஃபேன்ஸால அதிகமா பார்க்கப்பட்டு வருது. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது தி இம்மோர்டல் ஹல்க் ஹோகன். WWE அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியை மக்களுக்கு மத்தியில பிரபலமாக்குன ரெஸ்லர் ஹல்க் ஹோகன் தான். WWE ல நடக்கிற மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் ஆன ரெஸ்லமேனியால ஃபர்ஸ்ட் 6 ரெஸ்லமேனியாலையும் தொடர்ந்து மெயின் ஈவெண்ட் பண்ணி யாரும் பண்ணாத சாதனையை ஹல்க் ஹோகன் பண்ணியிருக்காரு. 1980களில் அமெரிக்க மக்களோட ஐக்கான ஹல்க் ஹோகன் இருந்திருக்காரு. ஹல்க் ஹோகன் என்ன பண்ணாலும் அமெரிக்கன் ஃபேன்ஸுக்கு அவரை பிடிக்கும். 1980களில் எங்க பார்த்தாலும் ஹல்க் ஹோகனோட போட்டோஸ் இருக்குமாம். 1990ல் WWE ல இருந்து விலகி WCW ல ஹல்க் ஹோகன் ஜாயின் பண்ணி அங்க ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத விதமா ஹீல் டர்ன் பண்ணிருவாரு. ஹல்க் ஹீல் டர்ன் பண்ணி உருவான டீம் தான் NWO, நியூ வேர்ல்ட் ஆர்டர். இது மூலமா WCW மிகப்பெரிய ரெஸ்லிங் கம்பெனியா மாறி WWE-க்கும் WWC-க்கும் பெரிய ஃபைட்ஸ் அந்த காலத்துல உருவாச்சு. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது தி ஃபீனம் அண்டர்டேக்கர். WWE ல இருக்கிற ரெஸ்லர்ஸ்லயே ரொம்ப மதிக்கப்படுற லாயலான விசுவாசமான ரெஸ்லர் அண்டர்டேக்கர். WWE பேக் ஸ்டேஜ்ல பொறாமைகளும் பகையும் பர்சனல் ரைவல்ரிஸும் ரெஸ்லிங்ல நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல சக ரெஸ்லர்ஸால அதிகமா மதிக்கப்பட்ட ரெஸ்லர் அண்டர்டேக்கர். WWE ல அண்டர்டேக்கர் கிட்டத்தட்ட 30 வருஷமா ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அண்டர்டேக்கர் WWE விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனது கிடையாது. WWE ல டேக்கர் பண்ணாத சாதனைகளும் கிடையாது. WWE ல இருக்கிற ரெஸ்லர்ஸ்ல இருந்து WWE தவிர வெளியில இருக்கிற மத்த கம்பெனி சேர்ந்த ரெஸ்லர்ஸ் வர எல்லாருமே தங்களோட வாழ்க்கையில அண்டர்டேக்கரை பத்தி ஒரு முறையாவது பெருமையா பேசியிருக்காங்க. WWE ல நிறைய கிமிக்ஸ் இருந்திருக்கு. ஆனா எந்த கிமிக்கும் காலத்தை தாண்டி நிலைச்சது கிடையாது. ஆனா அண்டர்டேக்கரோட டெட்மேன் கிமிக் காலத்தையும் தாண்டி கடந்த 30 வருடங்களா ரெஸ்லிங் ஃபேன்ஸால விரும்பப்பட்டு பார்க்கப்பட்டு வருது. அண்டர்டேக்கரோட 21-1 ரெஸ்லமேனியா ஸ்ட்ரீக்க யாராலையும் மறக்க முடியாது. அண்டர்டேக்கரோட கிமிக், மேட்சஸ், என்ட்ரன்ஸ், ரைவல்ரிஸ், ஸ்ட்ரீக், அப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ரெஸ்லிங் ஹிஸ்டரினு அண்டர்டேக்கரை பத்தி தனியா WWE ல ஒரு பேப்பர் வியூவையே ஹோஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு
பெரிய ரெஸ்லர் தான் நம்ம அண்டர்டேக்கர். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா நம்பர் ஒன் பொசிஷன்ல டாப் ஒன் ரெஸ்லரா இருக்கிறது ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். ஒரு மூவி எடுத்துக்கிட்டா அதோட கதை, நடிப்பு, ஃபைட் இதையெல்லாம் தாண்டி அதோட வெற்றியை நிர்ணயம் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் கலெக்ஷன். டபிள்யூ டபிள்யூல இருக்கிற ரெஸ்லர்ஸ்ல வசூல் மன்னன் சொன்னா அது ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் தான். ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ராக்க விட, ஜான்சினா விட, அண்டர்டேக்கரை விட, ஏ ஹல்க் ஹோகனை விட பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். டபிள்யூ டபிள்யூல ஸ்கிரிப்டட் ரெஸ்லிங் நடந்துட்டு இருந்த காலத்துல பர்சனல் கேரக்டரை ஓபனா ஃபேன்ஸ் முன்னாடி காமிச்சு பீர் அடிக்கிறதுல இருந்து மிடில் பிங்கரை காமிக்கிற வரைக்கும் தன்னோட சொந்த கேரக்டர் காமிச்சு ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ண ரெஸ்லர் தான் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். ஆஸ்டினோட ப்ரோமோஸ், ரைவல்ரி, ஸ்டோரி லைன் எல்லாத்தையுமே அவரோட பர்சனல் கேரக்டர்ல கலந்துதான் பண்ணியிருப்பாரு. என்னதான் டபிள்யூ டபிள்யூ ஸ்கிரிப்டட்னு ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சாலும் அவங்க ஆஸ்டினை பாக்குறதுக்காக பணம் கொடுத்து வந்தாங்க. டபிள்யூ டபிள்யூல இருந்த மிகப்பெரிய ஆண்டி ஹீரோ கேரக்டர் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் கேரக்டர் தான். கம்பெனி ஓனரான வின்ஸ் மெக்மேனோட இருந்த பர்சனல் ரைவல்ரியில இருந்து அப்புறமா டபிள்யூ டபிள்யூ டீமுக்கு லீடரா இருந்து டபிள்யூ சி டபிள்யூ பீட் பண்ற வரைக்கும் ஸ்டோன் கோல்டு பண்ணாத அட்டூழியங்களே இல்ல. டபிள்யூ டபிள்யூ இன்னைக்கு வரைக்கும் டேனியல் பிரைன் வெர்சஸ் தி அத்தாரிட்டி, கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் ஷேன் மெக்மேன், ஆஸ்டினோட ரைவல்ரி மாதிரியான ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாராலையும் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினுக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் இருந்த மாதிரியான ரைவல்ரிய திரும்ப கொண்டு வர முடியல. நம்ம பார்த்த இந்த ரெஸ்லர்ஸ் தவிர எந்த ரெஸ்லர்ஸ் இந்த டாப் டென் லிஸ்ட்ல நான் சொல்லிருக்கலாம்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸையும் அவங்களோட குவாலிட்டிஸையும் பத்தி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இத மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம WWE தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். Until then, bye from Ratheez. இது நம்ம WWE தமிழ்.